வணக்கம் மாணவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் சென்ற வகுப்பில் நாங்கள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் பனிரண்டிற்கான முதலாவது தேர்ச்சி ஆகிய உயிர் முறைமைகளுக்கு பொருத்தமான வானிலை நிபந்தனைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே முதலாவது தேர்ச்சி மட்டமாகிய ஒன்று தசம் ஒன்று உயிர் முறைமைகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணிகள் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே சென்ற வகுப்பிலே வானிலையும் காலநிலைக்குமான வரவிலக்கணங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருந்தோம் அத்துடன் வானிலை காலநிலை தொடர்பான வேறுபாடுகள் பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் அதோடு காலநிலை காரணிகளான மலை வீழ்ச்சி சூரிய வெப்பநிலை காற்று ஈரப்பதன் போன்ற விடியங்கள் என்னென்ன தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் அதிலே குறிப்பாக மலை வீழ்ச்சி வெப்பநிலை ஆகியன உயிர் முறைமைகள் மீது எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன தொடர்பான விடியங்களை விரிவாக பார்த்திருந்தோம் மாணவர்களே அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாங்கள் ஒளி எவ்வாறு உயிர் முறைமைகளில் தாக்கம் செலுத்த தொடர்பான விடியங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே மாணவர்களே காலநிலை காரணிகளில் பிரதானமான ஒன்று ஒளியாகும் ஒளியானது தாவர வளர்ச்சி மற்றும் தாவர உடற்பொல்லியல் ஆகியவற்றை பாதிக்கின்ற காரணிகளில் பிரதான ஒன்றாகும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களே பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப சூரிய ஒளியை பெறுகின்ற கால அளவும் வேறுபடுகின்றது உங்களுக்கு தெரியும் சூரிய ஒளியிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளிக்கதிர்களை நாங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம் அதாவது வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளி அதே போல வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத ஒளி என்று சொல்லி நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளி வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் வெள்ளொளி என்று சொல்லுவோம் அதாவது விப்ஜியோர் வள்ளொலியில் வந்து ஏழு நிறங்கள் இருக்கு வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் என்று சொல்லி ஏழு நிறங்களை கொண்டது கட்புலனாக கூடிய ஒளியாகும் வெள்ளொலி என்று சொல்லுவோம் அதே போல கற்புலனாக அல்லது வெற்று கண்ணுக்கு புலப்படாத ஒளிகள் ஜூவி கதிர் இன்ஃப்ராரெட் செங்கில் கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்கள் போன்றன கட்புலனாகாத ஒளியாகும் அதன் அடிப்படையில் ஒளியினுடைய இயல்பின் அடிப்படையில் ஒளியை நாங்கள் பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்தி கொள்ள இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது ஒளிச்சரிவு ஒளிக்கால அளவு ஒளியின் பண்பு ஆகும் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே இங்கே பாருங்கள் ஒளிக்கால அளவு என்றா என்ன உங்களுக்கு தெரிய வேண்டும் அதாவது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மனத்தியாலங்கினுடைய அளவை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஒளிக்கால அளவு என்று சொல்லுவோம் அதேபோல மாணவர்களே ஒளிச்சரிவு ஒளிச்சரிவு என்பது ஓரலகு நேரத்தில் அல்லது ஓரலகு காலத்தில் சூரியனிலிருந்து கிடைக்கின்ற ஒளியினுடைய அளவாகும் அதே போல மாணவர்களே ஒளியின் பண்பு சூரிய ஒளி கொண்டுள்ள ஏழு நிறங்கள் ஒளியின் பண்பாகும் அதாவது பிப்ஜி ஓர் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் ஜெல்லோ ஓரேஞ்ச் ரெட் ஆகிய ஏழு நிறங்களினுடைய செல்வாக்கே ஒளியின் பண்பாகும் அந்த வகையிலே இந்த மூன்று இயல்புகளும் எவ்வாறு உயிர் முறைமை தொகுதியில் செல்வாக்கு செலுத்துது போன்ற விடயங்களை நாங்கள் இங்கே விரிவாக கற்க இருக்கின்றோம் மாணவர்களே அதன் அடிப்படையிலே முதலாவதாக பாருங்கள் ஒளிச்சரிவினுடைய செல்வாக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் ஒளிச்சரிவு என்பது ஒளியின் கதிர்வீச்சினுடைய அளவு ஆகும் அதாவது ஒளியினுடைய கதிர்வீச்சினுடைய அளவு ஒளிச்சரிவாகும் அதாவது மாணவர்களை பாருங்கள் ஓரலகு காலத்தில் சூரியன் கிடைக்கக்கூடிய ஒளியினுடைய அளவு ஒளிச்சரிவு ஆகும் லைட் இன்டென்சிட்டி என்று சொல்லுவோம் சரிதானே அது எவ்வாறு உயிர் முறைமை தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுது அல்லது எவ்வாறான செல்வாக்குகளை ஏற்படுத்து என்பது தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதலாவதாக மாணவர்களே தெரியும் ஏற்கனவே நாங்கள் வெப்பநிலையினுடைய செல்வாக்கு பார்த்திருக்கிறோம் அதே போல் ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்பில் பிரதானமாக பங்களிப்பு செய்யுது சரி மாணவர்களே அதாவது ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆகவே ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போகும் பொதுவாக மாணவர்களே ஒளியே விரும்புகின்ற பயிர்களான மிளகாய் கத்தரி நெல் போன்றவற்றில் உயர் ஒளிச்சரிவு உள்ள போது என்ன நடக்கும் ஒளித்தொகுப்பு வந்து உச்சமட்டத்தில் நிகழும் அதே போல பாருங்கள் ஓகிட் கோபி போன்ற நிழலை விரும்புகின்ற தாவரங்கள்ல பிரதானமாக ஒளிச்சரிவு குறைவாக உள்ள சந்தர்ப்பங்கள்லையும் ஒளித்தொகுப்பானது என்ன செய்யும் வினைத்திறனாக நிகழும் ஆகவே எவ்வாறு ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்புல பங்களிப்பு செய்கின்ற விதத்தை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் அதாவது நிழலை விரும்புகின்ற தாவரங்கள்ல குறைவான ஒளிச்சரிவு கிடைக்கின்ற போது ஒளித்தோப்பு வீதம் சிறப்பாக நிகழும் அதாவது வந்து ஒளியை விரும்புகின்ற தாவரங்கள்ல உயர் ஒளிச்சரிவு கிடைக்கின்ற போது ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கும் அடுத்த செல்வாக்கு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஆவியீட்பு உங்களுக்கு தெரியும் பண்றது ஏற்கனவே கடந்த வகுப்புல நான் சொல்லியிருக்கிறேன் ஆவியீட் பண்றது என்ன தாவரங்கள்ல இலைகளில் காணப்படுகின்ற இலைவாய் மூலமாகவும் பட்டைகளில் உள்ள பட்டைவாய் மூலமாகவும் நீரானது நீராவியாக இழக்கப்படுகின்ற செயன்முறைதான் என்று சொல்லப்படும் ஆவியிற்கு தாவரங்களில் பொதுவாக நிகழுகின்ற ஒரு பொறிமுறை ஆகும் இப்போ தாவர இலைகளினுடைய இலைவாய்கள் திறப்பதற்கு ஒளிச்சரிவு வந்து அவசியமான ஒன்றாகும் குறிப்பாக மாணவர்களே ஒளி கிடைக்க அப்படின்னும் அநேகமான தாவரங்கள்ல வந்து பிரதானமாக இலைவாய் வந்து மூடி காணப்படும் இதனால வந்து ஆவி ஈர்ப்பு வந்து என்ன செய்யும் சொன்னா தடுக்கப்படும் அப்ப ஆவி ஈர்ப்பு வந்து நிகழாத சந்தர்ப்பங்கள்ல இலைகள்ல வந்து அதாவது வந்து என்ன பூக்கள் கொண்டு செல்லல் வந்து குறைக்கப்படும் தாவர வளர்ச்சி வந்து சீராக இருக்காது எனவே ஆவி ஈர்ப்பு நிகழ வேண்டும் ஆவிஈ்பு நிகழ்வதற்கு ஒளிச்சரிவு அவசியம் ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது இலைகளில் உள்ள இலைவாய் மூலமாக விளக்கப்படுகின்ற நீரினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் எனவே தாவரம் வந்து தற்காலிக வாடல் நிலையை காண்பிக்கும் இந்த வெப்பநிலையிலேயே நாங்கள் பார்த்திருப்போம் மாணவர்களே ஆகவே மாணவர்களே உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையிலையும் பார்த்திருப்பீர்கள் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஆவிப்பு வீதம் வந்து அதிகரிக்கும் உயர் வெப்பநிலையில் இலைகள் வந்து கருக ஆரம்பிக்கும் நீரிழப்பு ஏற்படுறாத வாடல் நிலையை காண்பிக்கும் அதே போல் ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போதும் தற்காலிக வாழ நிலையை காண்பிக்கும் ஆவியீர்ப்பு வந்து ஏன் அவசியம் என்று சொன்னால் அதாவது உப்புக்கள் கடத்துதலுக்கு வந்து ஆவியீர்ப்பு அவசியமான ஒன்றாகும் அடுத்த செல்வாக்காக மாணவர்களை பாருங்கள் சுவாசம் உங்களுக்கு தெரியும் ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் வந்து என்ன செய்யும் அதிகரிக்கும் உயர் ஒளிச்சரிவின் போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் அதிகரிக்கும் என்றபடியும் நாங்கள் பதவி படிச்சிருக்கின்றோம் அதே போல வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் அதிகரிக்கும் அதே போல உயர் ஒளிச்சரிவின் போது சுவாச வீதம் அதிகரித்து காணப்படும் எனவே தான் உங்களுக்கு தெரியும் இலைகள் இலை மலக்கறி பயிர்கள் பழங்கள்ல வந்து உயர் ஒளிச்சரிவுள்ள நாங்கள் களஞ்சியப்படுத்துகிறோம் உயர் வெப்பநிலையில களஞ்சியப்படுத்துகின்ற போது சுவாச வீதம் வந்து அதிகரிக்கும் ஒளிச்சரிவு அதிகரிக்கிறதால வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கிறதால சுவாச வீதம் வந்து அதிகரிக்கும் பழங்களில் வந்து சேமிக்கப்பட்ட உணவு வந்து அங்கே கலச்சுவாசத்தின் போது பயன்படுத்தப்படும் எனவே உலர் நிறையில் என்ன செய்யும் குறைவு ஏற்படும் சரிதான மாணவர்களே அந்த வகையில் உங்களுக்கு தெரிய வேணும் உங்களுக்கு ஒளித்தோகுப்புன்ற விளைவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தாவரங்கள் சிறப்பாக வளருவதற்கு உணவு சேமிப்பதற்கு இந்த ஒளித்தோப்பு செயன் முறை வந்து பங்களிப்பு செய்யுது அந்த வகையிலே உயர் ஒளிச்சரிவின் போது ஒளித்தோகுப்பு வீதம் அதிகரிக்கும் என்று நான் சொன்னேன்னா ஒளித்தோப்பு வீதம் அதிகரிக்கின்ற போது உணவு சேமிப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்போ உணவு சேமிப்பு அதிகரிக்கின்ற போது தாவர வளர்ச்சி வந்து சீராக நிகழும் அதாவது தண்டுகளில் வந்து உணவு வந்து சேமிக்கப்படும் சரியான வளர்ச்சி வந்து சீராக நிகழும் எனவே நிறையில் வந்து அதிகரிப்பு ஏற்படும் சீரான வளர்ச்சியிலையும் இது பங்களிப்பு சொல்லி நாங்கள் சொல்லலாம் அதே போல மாணவர்களே நிறப்பொருள் தொகுப்பில் பங்களிப்பு செய்தல் அப்ப ஒளியினுடைய பங்களிப்பாக பிரதானமாக நிறப்பொருள் தொகுப்பு ஒளிச்சரிவானது நிறப்பொருள் தொகுப்பில் பங்களிப்பு செய்து சொல்லி பார்த்துருப்பீர்கள் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் தாவரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் பல்வேறு வகையான பகுதிகள் இருக்கு இலை தண்டு காய் பழம் என்று சொல்லி அப்ப இவற்றினுடைய நிற வேறுபாட்டு உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு வகையான நிறங்கள் இதிலே காணப்படுகின்றது இந்த நிற வேறுபாட்டிற்கு அவற்றில் களங்களில் காணப்படுகின்ற பிரதானமான இந்த பிக்மெண்ட்ஸ் சொன்ன பொருட்கள் அவைதான் இதற்கு காரணமாகும் குறிப்பாக வந்து மாணவர்களை பாருங்கள் இலைகள் வந்து பச்சை நிறமாக இருக்கு ஏன் இந்த பச்சை நிறமாக இருக்குன்னு சொன்னால் அதில் உள்ள குளோரோஃபில் கீழ் வகுப்புகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஒளித்தோப்பின் போது பச்சியத்தை கொண்ட தாவரம் என்று சொல்லி படித்திருப்பார் அதான் பச்சியம் என்றது ஒரு நிறப்பொருள் குளோரோஃபில் என்று சொல்லுவோம் அதே போல் சிவப்பு நிறத்துக்கு காரணம் அந்தோசைனின் சிதானை மாணவர் அதே போல் மஞ்சள் நிறத்துக்கு காரணம் கரட்டின் என்ன நிறப்பொருள் கேரட்டின் வந்து மஞ்சள் நிறத்துக்கு காரணமாக அமையும் அதே போல் செம்மஞ்சள் நிறத்திற்கு சாந்தோஃபில நிறப்பொருள் வந்து காரணமாக அமையும் ஆகவே இந்த நிறப்பொருள் தொகுப்பில் ஒளிச்சரிவு எவ்வாறு பங்களிப்பு செய்யும் என்றது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன் அடுத்த செல்வாக்காக தாவரங்கள் ஒளியை நோக்கி வளருதல் உங்களுக்கு தெரியும் ஒளி அதிகமாக கிடைக்கின்ற போது வீட்டில் மாமரமோ வேறு மரங்களோ இருந்தால் அந்த மரம் ஒரு பக்கமாக கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஒளி கிடைக்கின்ற பக்கமாக அதனுடைய அசைவு இருக்கும் இதை சொல்கிறது ஒளி முன்னிலை அசைவு இந்த ஒளி முன்னிலை அசைவுக்கு ஒளிச்சரிவு பிரதான ஒரு காரணமாகும் அவை தாவரங்கள் ஒளியை நோக்கி வளருவதற்கு ஒளிச்சரிவு பங்களிப்பு செய்கின்றது அதே போல நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தல் பிரதானமாக மாணவர்களே தெரியும் ஒளி ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது நீர்த்தாவரங்கள் ஒளித்தொகுப்பு வீதம் உயர்வாக இருக்கும் ஒளித்தவகுப்பு வீதம் உயர்வாக இருக்கின்ற போது நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக அமையும் அதேபோல அதிக ஒளிச்சரிவு உள்ள நாட்களில் உங்களை தெரியும் தோள்கள் என்ன செய்யும் எரிவுக்கு உள்ளாகும் விலங்குகளுடைய தோல் வந்து எரிவுக்கு உள்ளாவது இதனாலே ஆகும் ஆகவே அதிக ஒளிச்சரிவு உள்ள நாட்கள்ல வந்து விலங்குகள் தோல் எரிவுக்கு உள்ளாதல் போன்ற செயற்பாடு வந்து நிகழும் அதே போல் குறிப்பாக மாணவர்களை நீர்ச்சுவழல் தொகுதியை நாங்கள் நீர் வளர்ப்பு தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே பிரதானமாக பிளாந்தன்களுடைய பெருக்கம் இருக்கும் இந்த பிளாந்தன்களுடைய பெருக்கத்துக்கு காரணமான ஒரு காரணியாக நாங்கள் ஒளிச்சரிவை குறிப்பிடலாம் அதாவது ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் பிளாந்தனுடைய வளர்ச்சி வந்து சிறப்பானதாக அமையும் அதே போல் நீர் உயிரின தொகுதியில் மீன்களுடைய இனப்பெருக்கத்திற்கு இது அவசியமான காரணியாக அமைகின்றது ஆகவே மாணவர்களை பாருங்கள் ஒளிச்சரிவினுடைய செல்வாக்குகள் சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது பாருங்கள் மாணவர்களே ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்புள்ள பங்களிப்பு செய்கின்றது நிலப்பொருள் தொகுப்புல பங்களிப்பு செய்கின்றது ஆவியீர்ப்பில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல் தொழிற்சர்வு உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் காய்கறிகள் பழங்களினுடைய இளையமைப்பு வந்து பாதிப்புக்குள்ளாகும் ஏன் என்று சொன்னால் கலச்சுவாசம் வந்து நிகழ்வதால ஆகவே தாவரங்களில் காணப்படுகின்ற கலங்கினுடைய கலச்சுவாசத்தில் இது பங்களிப்பு செய்யுது அதே போல் நீச்சூழல் தொகுதியில் பிளாந்தின்களுடைய இனப்பெருக்கத்தில் பங்களிப்பு செய்யுது அதே போல விலங்குகளுடைய தோல் எரிவுக்குட்படுதல் தாக்கத்தை ஏற்படுத்துது அதே போல ஒளி முன்னிலை அசைவிற்கு இது பங்களிப்பு செய்யுது நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சியில இந்த ஒளிச்சரிவானது காரணமாக அமைகின்றது இங்கு சுருக்கமாக காட்டப்பட்டுள்ளது அடுத்த இயல்பாக நாங்கள் ஒளியினுடைய பண்பை பார்ப்போம் அதாவது மாணவர்களே ஒளியினுடைய பண்பு என்பது சூரிய ஒளி கொண்டுள்ள ஏழு நிறங்களினுடைய செல்வாக்காகும் உங்களுக்கு தெரியும் பிப்ஜியோ வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் ஜெல்லோ ஒரேஞ்ச் ரெட் என்று சொல்லி வெள்ளொளியில் ஏழு நிறங்கள் காணப்படுகிறது அதாவது கற்புலனாகின்ற ஒளியில் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய ஒளியில் வந்து ஏழு நிறங்கள் வந்து காணப்படுகிறது இந்த ஏழு நிறங்களும் உரிய அளவில் கிடைக்கின்ற போது தாவரங்களினுடைய உடற்தொல்லியல் வந்து சிறப்பாக அமையும் மாணவர்களே அதாவது பிரதானமாக இந்த வெள்ளொலியில் உள்ள நிறக்கதிர்கள்ல சிவப்பு நிற ஒளியும் நீல நிற ஒளியும் பிரதான பங்களிப்பு செய்கின்றது அந்த வகையிலே வெள்ளொளியில் உள்ள நிறங்கள் எவ்வாறு தாவர உடற் பங்களிப்பு செய்கின்றது என்ற தொடர்பான விடயங்களை இப்பொழுது பார்ப்போம் பிரதானமாக மாணவர்களே நீல நிற ஒளியானது ஒளி தொகுப்பில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல சிவப்பு நிற ஒளியானது வித்து முளைத்தல் கிளை கொள்ளல் ஒளி தொகுப்பு போன்றவற்றில் செல்வாக்கு செலுத்துகின்றது அதே பச்சை நிற ஒளியானது இலைகளில் கல வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்றது மாணவர்களே அடுத்ததாங்க மஞ்சள் நிற ஒளியானது வித்துக்கள் தோன்றுதல் கனவுடை நீட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல செம்மஞ்சள் நிற ஒளியானது கணுவிடை நீட்சி முளைவேர் நீட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது எனவே மாணவர்களை உங்களுக்கு தெரியும் நீல நிற ஒளி ஒளி தொகுப்புல பங்களிப்பு செய்யுது சிவப்பு நிற ஒளி வித்து முளைத்தல் ஒளி தொகுப்பு போன்றவற்றில் பங்களிப்பு செய்யுது அதே போல பச்சை நிற ஒளி இலைகளில் கல கல வளர்ச்சியில பங்களிப்பு செய்யுது அதே போல மாணவர்களே மஞ்சள் நிற ஒளி வந்து எனது வித்துக்கள் தோன்றுதல் கணுவிடை நீர்ச்சியில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல செம்மஞ்சள் நிற ஒளி வந்து கணுவிடை நீர்ச்சி முளைவேர் நீர்ச்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது அப்போ இந்த வெள்ளொலியில் உள்ள ஏழு நிறங்கள் உரிய தரத்தில் கிடைக்கின்ற போது அதாவது ஒளியினுடைய தரம் சிறப்பாக அமைகின்ற போது தாவர உடற்தொழியல் வளர்ச்சியானது சிறப்பாக நிகழும் அதாவது மாணவர்களே உரிய அளவில் ஒளியினுடைய தரம் கிடைக்காவிட்டால் ஒளி தொகுப்பு குறைவடையும் இல்லை குன்றும் அதே போல உலநுறையில் குறைவு ஏற்படும் வித்துக்கள் தோன்றாது அதே போல கிளைகள் கிளை கொள்ளுதல் சீராக நிகழாது கணுவிடைகள் குறுகியவையாக காணப்படும் வித்து முளைத்தலுக்கு தடை ஏற்படும் இந்த உடற்பட்டு தொல்லியல் செயற்பாடுகளில் வந்து பாதிப்பு ஏற்படும் எனவே உரிய அளவில் ஒளியினுடைய தரம் கிடைக்கின்ற போது தாவரவள தொல்லியல் வளர்ச்சியானது சிறப்பாக நிகழும் மாணவர்களே அடுத்த இயல்பாக நாங்கள் பார்க்க இருப்பது ஒளிக்கால அளவு உங்களுக்கு தெரியும் ஒளிக்கால அளவு என்பது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மனுத்தியாலங்களுடைய அளவாகும் மாணவர்களே இங்கே காட்டப்பட்டுள்ளது விரைவிலக்கணம் அதாவது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மனுத்தியாலங்களுடைய அளவு ஒளிக்கால அளவு என அழைக்கப்படும் சரிதானே அப்போ பிரதானமாக இந்த ஒளிக்கால அளவானது பயிர்களில் பூக்கள் பூப்பதில் பங்களிப்பு செய்கின்றது மாணவர்களே அதாவது வந்து ஒரு பயிரினுடைய வளர்ச்சி காலத்தில் குறிப்பாக பதிய வளர்ச்சி காலத்தின் போது குறித்த காலத்திற்கு ஒளி கிடைக்கின்ற போது பூக்கள் பூத்தலானது என்ன செய்யப்படும் தூண்டப்படும் சிறதான மாணவர்களே அந்த வகையிலே இந்த கால அளவு பிரதான பங்களிப்பு செய்யுது பூக்கள் பூப்பதில் உங்களுக்கு தெரியும் வேண்டத்தினுடைய சில மாதங்களில் பகற்காலம் வந்து அதாவது ஒளி கிடைக்கின்ற கால அளவு மடத்தி காலங்கள் அளவு வந்து என்னவாக இருக்கும் குறுகியதாக காணப்படும் வேறு சில மாதங்களில் அவை நீண்டதாக இருக்கும் ஆகவே ஒளிக்கால அளவுக்கு ஏற்ப தாவரங்கள் காண்பிக்கின்ற தூண்டலனுடைய தூண்டற் பேரினுடைய அடிப்படையில் அவற்றை நாங்கள் மூன்றாக வகைப்படுத்தி கொள்ளலாம் மாணவர்களே அவற்றை நாங்கள் மூன்றாக வகைப்படுத்தி கொள்ளலாம் அதாவது குறுகிய பகற்கால தாவரங்கள் நீண்ட பகற்கால தாவரங்கள் ஒளி நடுநிலை தாவரங்கள் என்று சொல்லி மூன்றாக நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம் பூக்கள் பூப்பதற்கு ஒப்பீட்டளவில் குறுகிய பகற்காலம் அவசியமான தாவரங்கள் குறும்பகட் தாவரங்கள் என்று சொல்லி சொல்லப்படும் அதாவது மாணவர்களை வடிவ வழங்கிக் கொள்ளுங்கள் பூக்கள் பூப்பதற்கு குறுகிய பகற்காலம் தேவைப்படுகின்ற தாவரங்கள் குறும்பகட் தாவரங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும் அதே போல நெடும்பகட் தாவரங்கள் அல்லது நீண்ட பகட்காலத்தை கொண்ட தாவரங்கள் என்பது பூக்கள் பூப்பதற்கு ஒப்பீட்டளவில் நீண்ட பகட்காலம் தேவைப்படுகின்ற தாவரங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் நீண்ட பகட்கால தாவரங்கள் அல்லது போனால் நெடும்பகட் தாவரங்கள் என்று சொல்லுவோம் அதே போல அடுத்ததாக ஒளி நடுநிலை தாவரங்கள் அதாவது ஒப்புட்ட பூக்கள் பூப்பதற்கு பகற்கால நீளம் செல்வாக்கு செலுத்தாத தாவரங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஒளி நடுநிலை என்று சொல்லுவோம் நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி ஓராம் திகதி நீண்ட பகற்காலமும் டிசம்பர் இருபத்தொராம் திகதி குறும்பகற்காலமும் நிகழும் சரிதான இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே இங்கே காட்டப்பட்டுள்ளது குறும்பகட் தாவரங்களுக்கு உதாரணங்களாக நாங்கள் நிலக்கடலை உளுந்து துவரை கோப்பி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் அதே போல நீண்ட பகட்கால தாவரங்களுக்கு முள்ளங்கி கரட் சலாது பீட்ரூட் போன்ற தாவரங்களை நாங்கள் உதாரணங்களாக குறிப்பிடலாம் அதே போல கெக்கரி பாகல் பூஞ்சி பீர்க்கு தென்னை போன்றன ஒளி நடுநிலை தாவரங்களாக அமையும் மாணவர்களை இந்த உதாரணங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒளிக்கால அளவானது முட்டை முட்டைக்கோழிகளில் இலிங்க முதிர்ச்சியை விரைவுபடுத்தல செல்வாக்கு செலுத்துகின்றது அதாவது மாணவர்களே உங்களுக்கு தெரிய வேணும் நீண்ட பகற்காலம் உள்ளபோது கோழிகளில் வந்து இலிங்க முதிர்ச்சி வந்து துரிதப்படுத்தப்படும் சரிதானே அப்போ முட்டைக்கோழிகளில் இலிங்க முதிர்ச்சி துரிதப்படுத்துதலில் இந்த நீண்ட பகற்காலம் பிரதானமாக பங்களிப்பு செய்கின்றது நீண்ட பகற்காலம் உள்ள போது இலிங்க முதிர்ச்சி விரைவுபடுத்தப்படும் எனவே முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் அதே போல் பழங்கள் காய்கறிகளில் நிறப்பொருள் பிரிகி அடைவதில் ஒளிக்கால அளவு பங்களிப்பு செய்து உங்களுக்கு தெரியும் பழங்கள் காய்கறிகள் வைக்கப்படுகின்ற போது ஒளிக்காட்டப்படுகின்ற போது அதனுடைய நிறப்பொருட்கள் வந்து மங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதற்கு காரணம் நிறப்பொருட்கள் வந்து ஒளிக்கால அளவின் மூலமாக பிரிகி அடைதலே காரணமாகும் அடுத்ததாக மாணவர்களே ஒளிக்கால அளவானது உணவினுடைய தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தப்படுகின்றது அதாவது ஒளிக்கால அளவானது உணவின் தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அதாவது மாணவர்களே ஒளிக்கு திறந்துள்ள உணவுப் பொருட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அதனுடைய இளையமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகும் நிறங்கள் குறைவடைந்து காணப்படும் அதாவது நீங்கள் உணவை சூரிய ஒளிக்கு திறந்து வைக்கின்ற போது அதனுடைய நிறம் வந்து மங்குவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இதனால் வந்து நிறப்பொருள் விற அதில் உள்ள நிறம் வந்து பிரிகி அடையும் அதே போல் இளையமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகும் இதனால் உணவானது உண்பதற்கு பொருத்தமற்ற நிலைக்கு உள்ளாகும் உடனுடைய தரத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விளைவாக காணப்படுகின்றது மாணவர்களே அதே போல போத்தல் அடைக்கப்பட்ட பால் சூரிய ஒளி படுகின்ற இடங்களில் வைக்கப்படுகின்ற போது அங்கே உள்ள கொழுப்பு ஒற்றியேற்றம் அடைவதன் காரணமாக புரதம் வந்து அமைப்பு மாற்றத்துக்கு உள்ளாவதன் காரணமாகவும் பால் உணவுகள் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது வந்து ஒளிக்கால அளவின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற செல்வாக்குகள் ஆகும் இதுவரைக்கும் மாணவர்களே ஒளியினால ஏற்படுத்தப்படுகின்ற செல்வாக்குகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அடுத்த காலநிலை காரணியாக நாங்கள் பார்க்க இருப்பது காற்று ஆகும் காற்று என்பது மாணவர்களே அசையும் வழியே காற்று என அழைக்கப்படுகின்றது காற்று வீசுகின்ற வேகத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் காற்றினை பிரதானமாக இரண்டாக என செய்து கொள்ளலாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று வந்து மிதமான காற்று அடுத்தது கடுங்காற்று என இரண்டாக வகைப்படுத்திக் கொள்ளலாம் இதன் அடிப்படையில் காற்று வீசுகின்ற வேகத்தினுடைய அடிப்படையில் அவற்றை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம் அதாவது காற்றின் வேகம் எட்டு கிலோமீட்டர் பேர் அவரை விட குறைவாக வீசுகின்ற காற்றினை நாங்கள் மிதமான காற்று என்றும் அதே போல் எட்டு கிலோமீட்டர் பேர் அவரை விட வேகமாக வீசுகின்ற காற்றினை கடுங்காற்று எனவும் அழைப்போம் இந்த மிதமான காற்று கடுங்காற்று ஆகியன உயிர் முறைமைகளில் ஒவ்வொரு வகையான பாதிப்புகள் அதாவது செல்வாக்குகளை அல்லது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் அந்த வகையிலே மிதமான காற்று உயிர் முறைமைகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தன்னு சொன்னால் உதாரணமாக மழை உருவாக்குறதில் இந்த காற்று வந்து பங்களிப்பு செய்கின்றது இப்போ காற்றோடு கொண்டு வரப்படுகின்ற நீராவி மூலமாகவே மலை உருவாகிறது சொல்லி நீங்கள் படித்திருப்பீர்கள் தென்மேல் பருவ பயிற்சி காற்று மலை வடகிழ பருவ பயிற்சி காற்று மலை எவ்வாறு உருவாகின்றது என்பதை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் அதாவது காற்றின் மூலமாகவே இந்த மலை உருவாக்கம் நிகழ்கின்றது எனவே மலை உருவாக்கத்தில் காற்று பிரதானமாக பங்களிப்பு செய்கின்றது அதே போல மகரந்த சேர்க்கைக்கு காற்று பங்களிப்பு செய்கின்றது அப்ப காற்றின் அயன் மகரந்த செய்திகள் பிரதானமாக மகரந்த மணிகள் காற்றினால் எடுத்து செல்லப்படுவதற்கு இது பிரதானமாக உதவுகின்றது மிதமான காற்றின் மூலமாகவே மகரந்த மணிகள் ஒரு ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு கடத்தப்படுகின்றது ஆகவே மகரந்த சேர்க்கை குறிப்பாக அயன் மகரந்த சேர்க்கை சிறப்பாக நிகழ்வதற்கு மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது அதே போல ஒளித்தொகுப்பு சிறப்பாக நிகழ்வதற்கு பிரதானமாக காற்று வந்து பங்களிப்பு செய்கின்றது குறிப்பாக ஒளித்தொகுப்புக்கு என்ன அவசியம் சி ஓட்டு வந்து அவசியம் அதே போல ஆவியீர்ப்பு நிகழ்வதற்கும் இது பங்களிப்பு செய்கின்றது அதாவது தாவரங்களில் ஆவியீட்பு நிகழ்கின்ற போது தாவரங்களில் நீரானது நீராவியாக அகழக்கப்படுகின்றோ அந்த நீராவி அகற்றுவதற்கு இந்த மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது எனவே நீராவி கொண்டிருக்கின்ற போது நீர் கணிப்புகள் கடத்தலானது இலகுபடுத்தப்படும் எனவே தாவர வளர்ச்சி சிறப்பானதாக நிகழும் அதே போல் இந்த மிதமான காற்றின் மூலமாக வித்துக்கள் பரம்பல் அடைகின்றது இலகுவாக்கப்படுகின்றது அப்போ இது வந்து மிதமான காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற செல்வாக்குகளாக அமையும் அதே போல வெப்பநிலை மூலம் சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் இந்த மிதமான காற்றின் மூலமாக இழிவளவாக்கப்படும் காற்று வீசுகின்ற போது அங்கே சூழலுடைய வெப்பம் வந்து இழிவளவாக்கப்படும் அதே போல் காற்றாலைகள் மூலமாக நிலக்கு நீரை வந்து மேல் கொண்டு செல்வதற்கும் உயர்த்துவதற்கு அதாவது நிலக்கில் நீரை வந்து உயர்த்துவதற்கும் இந்த மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் சொன்னால் தெரியும் நாங்கள் தானியங்களில் லேசான பாரம் குறைவான கழிவுகள் எல்லாம் மீதிகளை வந்து அகற்றுவதற்கு தூற்றுவதன் மூலம் அகற்றுவதற்கு இந்த காற்று வந்து பயன்படுத்தப்படுகின்றது எனவே மாணவர்களே காற்றினால் ஏற்படுகின்ற செல்வாக்குகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக கடும் காற்று கடுங்காற்று என்பது எட்டு கிலோமீட்டர் பேர் அவரை விட கூடிய வேகத்துடன் வீசுகின்ற காற்றினை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் கடுங்காற்று என அழைப்போம் மாணவர்களே எனவே இந்த கடும் எவ்வாறான தாக்கங்கள் உயிர் முறைமை தொகுதியில் ஏற்படுவது தொடர்பான விடயத்தை இப்பொழுது பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் அதிகம் மழை உள்ள காலங்களில் காற்று வீசுகின்ற காலத்தில் வந்து தாவரங்கள் வந்து பொறிமுறை ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதாவது காற்று பலமாக வீசுகின்ற போது தாவரங்கள் முறிந்து வீழ்தல் சாய்தல் இலைகள் காய்கள் பிஞ்சுகள் உதிர்தல் போன்ற செயற்பாடுகள் நிகழும் இது பொறிமுறை ரீதியான பாதிப்பு ஆகும் எனவே தாவரங்களுக்கு பொறிமுறை ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துவதில் இது பிரதானமாக பங்களிப்பு வகிக்கின்றது அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் காற்று அதிகமாக வீசுகின்ற போது தாவரங்கள் விலங்குகளில் வந்து நீர் தேவை என்ன செய்யுமா சொன்னால் அதிகரிக்கும் நீர் தேவை அதிகரிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது அதே போல் உங்கள் நவீன நீர்ப்பாசன முறையில் பிரதானமாக தூவல் நீர்ப்பாசன முறைமையில் அதாவது விசிறல் முறை நீர்ப்பாசனத்தில் தூவல் முறை நீர்ப்பாசன முறைமையில் இது பாதிப்பு ஏற்படுத்துகின்றது கடுங்காற்று வீசுகின்ற போது தூவல் முறை நீர்ப்பாசனத்தின் போது தூவல் தலையினுடைய தூவல் கோலம் வந்து மாற்றப்படுகின்றது எனவே சீரான முறையில் அங்கே நினைதல் கோலம் வந்து நிகழாது அப்போ நினைதல் கோலம் மாற்றப்படுவதன் காரணமாக தூவல் முறை நீர்ப்பாசனத்துக்கு இது பாதிப்பாக அமைகின்றது இதனால் தாவர வளர்ச்சி குறைவடைய ஆரம்பிக்கும் அதே போல கடற்தொழிலில் மேற்கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் மாணவர்களை அதே போல் நீரில் கலங்கட்தன்மை அதிகரிக்கும் அதாவது நீர் சூழல் தொகுதியில் கலங்கற் தன்மை அதிகரிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது அதாவது மாணவர்களே கலங்கற் தன்மை என்றது உங்களுக்கு தெரியும் கலங்கற் தன்மை என்றது நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் மூலமாக உருவாவது கலங்கட்தன்மையாகும் அதாவது ஒரு தெளிந்த நீரும் எடுத்திருக்கோம் என்று சொன்னால் அந்த தெளிந்த நீரில் வந்து பார்த்திருக்கலாம் சொன்னால் எந்த விதமான பதார்த்தங்களும் அங்கே இருக்காது அந்த தெளிந்த நீருக்குள்ள ஒரு கட்டி மண் கட்டியை போட்டோம் என்று சொன்னால் அந்த நீர் வந்து இருக்கும் கலங்கள் தன்மை கொண்டதாக இருக்கும் என்று நாங்கள் அறிவும் அப்போ இந்த கிளங்கல் தன்மை எப்படி ஏற்படுது அதில் கரைந்துள்ள அல்லது கரையாத நிலையில் உள்ள பதார்த்தங்கள் மூலமாகவே அந்த தொங்கல் நிலை அதாவது கலங்கல் தன்மை வந்து ஏற்படுகின்றப்போ கலங்கல் தன்மை தொங்கல் நிலை பதார்த்தங்கள் மூலமாக ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அதை கடுங்காற்று வீசுகின்ற மே மண் வந்து அடித்து செல்லப்படுவதன் காரணமாக மண்ணறிப்பு நிகழ்வதன் காரணமாக மண் மண்ணில் அதாவது மண்ணரிப்பின் காரணமாக எடுத்து செல்லப்படுகின்ற துணிக்கைகள் நீர்நிலைகளில் படிவடைவதன் காரணம் அந்த அடையல்கள் நீர்நிலைகளில் படிவடைவதன் காரணமாக நீர்ல நீர் கொள்ளளவு குறைவடையும் அத்துடன் கலங்கற்ன்மை வந்து அதிகரிக்கும் கிளங்கத்தன்மை அதிகரிக்கின்ற போது பல்வேறு வகையான பாதிப்புகள் எங்கு நிகழும் நீர் வளர்ப்பு தொகுதிகளில் நீர் முதல்களில் வந்து நிகழும் எவ்வாறு ஒளி ஊடுருன்ற அளவு குறையும் இப்போ கிழங்கத்தின்மை அதிகமாக உள்ள ஒரு நீர்நிலையில ஒளி ஊடுருண்ட அளவு குறையும் ஒளியூடுன்ற அளவு குறைவடைகின்ற போது நீர்வாழ் தாவரங்களினுடைய ஒளித்தொகுப்பு பாதிப்படையும் ஒளித்தொகுப்பு பாதிப்படைகின்ற போது ஆக்சிஜன் தேவை ஏற்படும் சீன அளவு அதிகரிக்கும் பி ஓடி பருமானம் அதிகரிக்கும் பி பருமானம் அதிகரிக்கின்ற போது அந்த நீர்நிலைகள் மாசடைய ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதிரியான விளைவுகள் இதன் மூலமாக மறைமுகமாக ஏற்படும் மாணவர்களை ஆகவே தெரிந்திருக்க வேண்டும் விளைச்சல்களை உலர்த்துவதில் கடும் காற்று பங்களிப்பு செய்கின்றது அதே போல மண்ணீர்ல ஆவியாதலை வந்து துரிதப்படுத்துறதுல இது பங்களிப்பு செய்யாது மண்ணில் காணப்படுகின்ற நீரை வந்ததாக மண்ணில உள்ள பெருந்துளை இடைவெளிகள்லேயும் அதே போல் நுண்துளை இடைவெளிகள்லேயும் காணப்படுகின்ற நீரை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் மண் நீர்ன்னு சொல்லுவோம் அந்த மண் நீர் ஆவி ஆதல்ல காற்று வந்து பங்களிப்பு செய்கின்றது சரிதானே அதே போல் கடலில் மேலழல் நிகழல்ல பங்களிப்பு செய்யுது அது என்ன மேலழல் என்று சொன்னால் கடுங்காற்று வீசுகின்ற போது கடல்ல உள்ள அல்லது சமுத்திரங்களில் அடிமட்டத்தில் உள்ள சேதன பதார்த்தங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால் மேல் மட்டத்தை நோக்கி வரும் அடியில் உள்ள சேதன பதார்த்தங்கள் மேல் மட்டத்தை நோக்கி தான் சொல்றது என்னென்று சொல்லி மேலழல் என்று சொல்லி சொல்றது அப்ப இந்த மேலழல் காரணமாக மீன்களினுடைய குடித்தொகை அதிகரிக்கும் அவ்வாறு என்று சொன்னால் அதாவது போஷனை பதார்த்தங்கள் வந்து மேல் நோக்கி வருகின்ற போது மீன்களுக்கு அது உணவாக அமையும் எனவே மீன்களினுடைய வளர்ச்சி வந்து துரிதப்படுத்தப்படும் ஆகவே அதனுடைய குடித்தொகை வந்து அதிகரிக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் மாணவர்களை அதே போல் கடும் காற்றின் மூலமாக நோய் பீடை தாக்கங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் வழி வந்து என்ன செய்யுது மாஸ் அடைந்து காணப்படுறாங்க காற்றால தான் பல்வேறு வகையான நோய்கள் பெறவுன்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே நாங்கள் சுத்தமான வழியை பேணுதல் என்றும் ஒன்றியமையாத ஒன்றாகும் அப்ப யார் வந்து பொல்லூட்டனாக இருந்தால் அதாவது மாசடைந்து காணப்பட்டால் பல்வேறு வகையான நோய்கள் வந்து ஏற்படும் நம்ம காற்றினாலே இந்த ப பல்வேறு வகையான நோய் பீடைகள் வந்து பெரம்பல் அடைகிறத்துக்கு இந்த காற்று வந்து ஒரு கேரணியாக அமைகின்றது சிறுதானிய மாணவர்களே ஆகவே நாங்கள் கடுங்காற்று தொடர்பான தாக்கங்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம் அடுத்த காலநிலை காரணியாக சாரீரப்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சாதீனப்பதனை பற்றி பார்ப்பதற்கு முதல் ஈரப்பதன் என்று சொன்னால் என்ன என்ற தொடர்பான விளக்கம் உங்களுக்கு இருத்தல் வேண்டும் ஈரப்பதன் என்றது என்ன வளிமண்டலத்தில் உள்ள நீராவியினுடைய அளவை தான் என்னன்னு சொல்லுவோம் ஈரப்பதன் என்று சொல்லுவோம் மாணவர்களே ஆகவே வளிமண்டலத்தில் உள்ள நீராவியினுடைய அளவு தான் என்னது ஈரப்பதன் அப்ப இந்த ஈரப்பதன் எவ்வாறு சாரீரப்பதன் நாங்கள் ஒவ்வாறு சாரிரப்பதன்ல வந்து தாக்கம் செலுத்துன்றதை பற்றி பார்ப்போம் அதாவது சாரீரப்பதன் அப்படின்றது ஓரளவு கன அளவு வழியில உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அதே வெப்பநிலை அமுக்கத்தில் அதே வாயு கன அளவை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதமே சாரீரப்பதன் என அழைக்கப்படும் அதாவது மாணவர்களே அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அதே வாயு கன அளவை நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதத்தின் நூற்று விகிதம்தான் சாரி இறப்பதன் என அழைக்கப்படும் சிதான மாணவர்களே ஆகவே வளிமண்டலத்தில் நீராவியினுடைய அளவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாரப்பதன் அதிகரிக்குமா குறையுமா சாரப்பதன் என்ன செய்யும் அதிகரிக்கும் மாணவர்களே எனவே இங்கே சாரிறப்பதனை கணிக்கின்ற சமன்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது ஓரளவு கன அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவு அதன் கீழ் அதே வெப்பநிலை அமுக்கத்தில் அதே கன அளவு வழியை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவு வழியில் ஓரளவு கென வழியில் உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அதே வெப்ப அமுக்கத்துல அதே அந்த வாயக்கென அளவ நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதத்தின் நூற்று வீதம் தான் சாரப்பதன் அந்த சமன்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே மாணவர்களே சார் பதன் உயிர் முறைமை தொகுதியில் எவ்வாறு பங்களிப்பு செய்தி தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அதாவது மாணவர்களை சாரிடப்பதன் குறைவடைகின்ற போது குஞ்சு பொறித்தல் வீதம் குறைவடையும் முட்டைகளுடைய அடைகாத்தல் மாற்றம் மாற்றமடையும் முட்டைகளை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான காலமும் என்ன செய்யும் குறைவடையும் அந்த வகையில் சாரிடப்பதன் பிரதானமாக கோழிகளினுடைய முட்டை அடைகாத்தல் பெருபேற்றுல செல்வாக்கு செலுத்துகின்றது அதே போல விளை பொருட்களை அறுவடை செய்தல் பதப்படுத்துதல் களஞ்சியப்படுத்தல் ஆகியவற்றின் போது இவை பங்களிப்பு செய்கின்றதா சிறப்பான சாரிட பதனை நாங்கள் வழங்குகின்ற போது விளைபொருட்களை களஞ்சியப்படுத்தல் பதப்படுத்தல் போன்றன சிறப்பாக நிகழும் இலை மரக்கறி பயிர்களை நாங்கள் உயர்வான சாரிட பதனிலும் தானியங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது தாழ்வான அல்லது குறைவான சாரீர பதனிலும் களஞ்சியப்படுத்தல் வேண்டும் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே தானியங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது உயர் சாரீர பதனில் நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றில் ஃபங்கஸுகள் பெற ஆரம்பிக்கும் நோய்பீடை தாக்கங்கள் வந்து உயர் பதனை வழங்கி நிலைமைகளின் கீழ நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையும் அடுத்ததாக மாணவர்களே தண்டு துண்டங்களில் வேர்கொள்ளலை துரிதப்படுத்துதல இந்த சாரீரப்பதன் பங்களிப்பு செய்யுது அது என்ன தண்டு துண்டங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் செயற்கை முறை இனப்பெருக்கத்தில் தாவரங்களில் வந்து துண்டங்களாக வெட்டி நடுகை செய்வதன் மூலம் புதிய தாவரத்தை நம்பருக்கிக் கொள்ளலாம் அங்கே பிரதானமாக வெப்பநிலையும் சாரீரப்பதனும் அல்ல வேர்கொள்ள துரிதப்படுத்தவில்லை பங்களிப்பு செய்கின்ற காரணிகளாக அமைது என்று சொல்லி நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த வகையிலே சாரீரப்பதன் தண்டு துண்டத்தை உலர்வடையாத பேணுவதன் காரணமாக வேர் வளர்ச்சி அங்கே துரிதப்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக வேர்கள் அதாவது வேர் வளர்ச்சியில் தண்டு துண்டங்களினுடைய வேர் வளர்ச்சியில் சாரிரப்பதன் பங்களிப்பு செய்யுது அதே போல் சாரிரப்பதனானது பழங்கள் மரக்கறிகளினுடைய புதுத்தன்மையை பேணுவதில் செல்வாக்கு சில உங்களுக்கு தெரியும் காய்கறிகள் பழங்கள் வந்து புதுத்தன்மையோடு பேணுவதில்லை சாரிரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது அதே போல உணவு பழுதடைதலில் சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது புறக்க உணவு பலகிர செல்வாக்கு செலுத்துகின்ற புறக்காரணிகளில் சாரீரப்பதனும் ஒன்று சொல்லி படிச்சிருப்பீர்கள் சாரீரப்பதன் உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல நுண்ணங்கியனுடைய தொழிற்பாடு அதிகரிக்கும் அதாவது நுண்ணங்கிகள் பெருக்கம் அடைவதற்கு தேவையான ஈரப்பதனுடைய அளவு கிடைக்கின்ற போது அவை அங்கே பெருக்கமடையும் அப்போ நுண்ணங்கிகள் பெருக்கமடைவதன் காரணமாக உணவினுடைய தனித்துவமான நிறம் மனம் சுவை இளையமைப்பு போன்ற இயல்புகள் பொருத்தமற்ற தன்மைக்கு மாற்றம் அடைவதால அவை உண்பதற்கு அல்லது நுகர்வதற்கு பொருத்தமற்றதாக மாற்றமடைவதன் காரணமாக உணவானது பழுதடைய ஆரம்பிக்கின்றது எனவே உணவு பழுதடைதல்ல சாரிரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது அதே போல மாணவர்களே நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரிரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது உயர் சாரிரப்பதன் உள்ள சந்தர்ப்பங்களில் தாவரங்கள் குளிர்மையாக குளிர்ச்சியாக அதாவது சிறப்பான வளர்ச்சியை காண்பிப்பதாக இருக்கும் அதே போல சாரிரப்பதன் குறைவடைகின்ற போது தாவரங்களுக்கு நாங்கள் நீர்ப்பாசனம் அடிக்கடி என்ன செய்ய வேணும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் எனவே இதனை இதனை கொண்டு நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரிரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது அதாவது உயர் சாரீரப்பதன் நிகழ்கின்ற சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி அதிகரிக்கும் அதாவது இன்றைக்கு நாங்கள் நீர்ப்பாசனம் செய்தால் நாளை இரண்டு நாட்களின் பின்னர் நீர்ப்பாசனத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது அடுத்த நாள் நீர்ப்பாசனம் செய்யலாம் அதே போல் சாரீரப்பதன் வந்து குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி என்ன செய்யுமான்னு சொன்னால் குறைவடையும் அதாவது அடிக்கடி நாங்கள் அந்த நீ தாவரத்திற்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் எனவேதான் மாணவர்களே நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரிரப்பதன் செல்வாக்கு செலுத்தின உயர் சாரிரப்பதன் உள்ளபோது நீர்ப்பாசன கால இடைவெளி அதிகரிக்கும் அதே போல சாரிரப்பதன் குய குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி குறைவடையும் இதன் அடிப்படையில் சாரரப்பதனுடைய அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் நீர்ப்பாசன கால இடைவெளியை வந்து தீர்மானித்து கொள்ளலாம் அதே போல் வித்துக்கள் களஞ்சியப்படுத்துவதில் பங்களிப்பு செய்யும் சாரிரப்பதன் உயர்வாக இருக்கின்ற போது களஞ்சியப்படுத்துகின்ற வித்துக்கள் வந்து பொருத்தமன்ற தன்மைக்கு மாற்றம் அடையும் எனவே சிறப்பான சாரிறப்பதனில் வித்துக்கள் வந்து களஞ்சியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதே போல மகரந்த சேர்க்கையில பங்களிப்பு எவ்வாறு மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்து என்று சொன்னால் மகரந்த மணிகள் உலர்வதை தடுப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல உங்களுக்கு தெரியும் மலர்களினுடைய தரத்தை பேணுவதில் சார்பதன் பங்களிப்பு செய்கின்றது அதாவது மலர்களுடைய தரத்தை பேணுவதன் என்று சொல்லுகின்ற போது ஏற்றுமதி பூக்களாகிய ஓகிட் அந்தூரியம் போன்றவற்றினுடைய தரங்களை பேணுவதில் சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது அதே போல மாணவர்களே காற்றினால மகரந்த சேர்க்கை நிகழ்கின்ற போது சாரீரப்பதன் உயர்வாக உள்ள சந்தர்ப்பங்களில் காற்றினால் கொண்டு செல்லப்படுவதில் ஏற்படுகின்ற தடங்கள் காரணமாக பாதிப்பு ஏற்படுகின்றது எனவே உயர் சாரீரப்பதன் உள்ள போது காற்றினால் மணிகள் செல்லப்படுவது தாமதமடையும் தடங்கள் ஏற்படும் இதன் காரணமாக மகரந்த அயன் மகரந்த சேர்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் அதே போல மாணவர்களே ஈர்ப்பு குறைவடையும் அதாவது சாரீரப்பதன் வந்து ஆவியீர்ப்புள்ள பங்களிப்பு செய்யும் அதாவது சாரிறப்பதன் உயர்வாக இருக்கின்ற போது தாவரங்களிலிருந்து நீரானது நீராவியாக இழக்கப்படுகின்ற செயற்பாடு குறைவடையும் எனவே தாவரங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீரகத்துறிஞ்சல் குறைவடையும் நீர் கனியப்புக்கள் கடத்தலானது அங்கே தாமதமாகவே நிகழும் ஏனென்று சொன்னால் இழக்கப்படுகின்ற இந்த அளவு வந்து குறைவடைகின்றதால அந்த கடத்துகை வந்து குறைவடையும் இது ஒரு பாதிப்பாக அமையும் மாணவர்களே அடுத்தது உயர் சாரிரப்பதன் உள்ள சந்தர்ப்பங்களில் பீடைகளினுடைய வளர்ச்சி பெரம்பல் வந்து உயர்வாக இருக்கும் நோய் பீடை தாக்கம் வந்து சாரிடப்பதன் உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக இருக்கும் அடுத்த மாணவர்கள் இங்கே பாருங்கள் சாரீரப்பதனுடைய செல்வாக்கு சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது இதுவரைக்கும் நான் சாரிரப்பதன் தொடர்பாக சொல்லப்பட்ட தாக்கங்கள் செல்வாக்குகள் பற்றி சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது மலக்கறிகள் பழங்களுடைய புதுத்தன்மையை பேணுதல்ல சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது நோய் பீடைகளினுடைய வளர்ச்சி இது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது மலர்கனுடைய தரத்தை பேணுவதில் இது பங்களிப்பு செய்கின்றது தண்டு துண்டங்கள்ல வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்தல பங்களிப்பு செய்கின்றது காற்றினால கொண்டு செல்லப்படுகின்ற மகரந்த சேர்க்கையில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஆவி ஈர்ப்பில் பங்களிப்பு செய்கின்றது அதே போல தாக்கங்கள் நோய் பீடைகள் பெரம்பலில் பங்களிப்பு செய்கின்றது மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்கின்றது அதேபோல வித்துக்களை களஞ்சியப்படுத்துதலில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது போன்ற விடயங்கள் பதன் மூலமாக ஏற்படுகின்ற செல்வாக்குகள் ஆகும் இந்த உயிர் முறைமை தொகுதிகளில் இது உங்களுக்கு கேள்விகளில் கேட்கப்படுகின்ற ஒரு விடயமாகும் எனவே நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துதல் முக்கியமான ஒன்றாகும் அடுத்ததாக மாணவர்களே வளிமண்டல அமுக்கம் பிரதான ஒரு காலநிலை காரணி அதாவது வானிலை நிலைமைகள் மீது தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காலநிலை காரணி வளிமண்டல அமுக்கம் ஆகும் வளிமண்டல அமுக்கம் உயர்வடைகின்ற போது வானிலை நிலைமைகள் வந்து மாற்றமடையும் அதாவது மா மாணவர்களே உயர் வளிமண்டல அமுக்கம் நிகழ்கின்ற போது முயலனுடைய வளர்ச்சி குறைவாக இருப்பதனால் மலை வீழ்ச்சி வந்து குறைவடையும் அதாவது மலை வீழ்ச்சி உருவாகிற நிலைமை வந்து குறைவடையும் அதாவது வந்து உயர் வளிமண்டல அமுக்கம் நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் முயல்கள் வளர்ச்சி அடைவதில்லை அடைவதில்லையாதலால் மலை வீழ்ச்சி வந்து குறைவடையும் அதே போல காற்று இடி மின்னல் போன்ற பாதகமான விளைவுகள் அதாவது காற்று இடி மின்னல் போன்ற பாதகமான விளைவுகளில் வந்து வளிமண்டல அமுக்கம் செல்வாக்கு செலுத்துகின்றது அதே போல இயற்கை அனர்த்தங்கள் ஆகிய வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற நிகழ்வதிலும் இந்த வளிமண்டல அமுக்கம் தாக்கத்தை செலுத்துகின்றது இதுவரைக்கும் மாணவர்களே வானிலை காரணிகள் உயிர் முறைமை தொகுதியில எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்ற தொடர்பான விடயங்களை உங்களுடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளேன் இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த தேர்ச்சி மட்டத்திலே மாணவர்கள் வானிலையும் காலநிலையும் தொடர்பான வரவிலக்கணம் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வானிலைக்கும் காலநிலைக்கும் இடையிலான வேறுபாடு பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதே போல உங்களுக்கு காலநிலை காரணிகள் என்னென்ன என்பது பற்றி தெளிவாக பார்த்திருக்கின்றோம் அந்த காலநிலை காரணிகள் ஆகிய மலை வீழ்ச்சி வெப்பநிலை சாரீரப்பதன் காற்று வளிமண்டல அமுக்கம் போன்றன உயிர் தொகுதியில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்துதல் தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த விடயங்கள் யாவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக மாணவர்களே இந்த தேர்ச்சி மட்டத்தில் உள்ள சில பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளேன் அந்த வகையிலே இங்கே காட்டப்பட்டுள்ள முதலாவது பல்தேர்வு வினாவை பாருங்கள் அதாவது முதலாவது வினா வானிலை காலநிலை ஆகியவற்றுடன் தொடர்புடைய சில கூற்றுக்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது முதலாவது ஏ கூற்று குறுகிய கால பகுதியில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிலைமை வானிலை ஆகும் பி கூற்று ஆவியாதல் ஒரு காலநிலை காரணி ஆகும் சி கூற்று வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கண்ட நிலைமையே காலநிலை ஆகும் இவற்றுள் சரியான கூற்றுக்கள் அல்லது கூற்றாக அமைவது முதலாவது ஏ மாத்திரம் இரண்டாவது பி மாத்திரம் மூன்றாவது சி மாத்திரம் நான்காவது ஏபி மாத்திரம் அஞ்சாவது ஏ சி மாத்திரம் என விடைகள் தரப்பட்டுள்ளது முதலாவது கூட்டை பாருங்கள் மாணவர்களே குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிலைமை வானிலை ஆகும் அந்த கூற்று சரியா சரி என்ன அதாவது வானிலை என்பது குறித்தொரு பிரதேசத்தில் அல்லது யாதேனும் பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற மாற்றங்கள் தான் வானிலை என்று சொல்லுவோம் எனவே குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நிலைமை வானிலை அழைக்கப்படும் என்பது சரியானது ஆகும் பீ கூற்று பாருங்கள் ஆவியாதல் ஒரு காலநிலை காரணியாக காலநிலை காரணிகள் என்னென்று சொல்லி நான் சொன்னேனா வெப்பநிலை மலை வீழ்ச்சி காற்று சாரீரப்பதன் வளிமண்டல முக்கம் போன்றன காரணி ஆவியாதல் என்பது வானிலை காரணியாகும் எனவே இது தவறான ஒன்றாகும் ஆகவே பீ கூற்று என்ன தவறானது அதே போல சீக்கூட்டை பாருங்கள் வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கண்ட நிலைமைதான் காலநிலை ஆகவே அது சரி அதாவது வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கின்ற சராசரி நிலைமைதான் என்னென்னு சொல்லப்படும் காலநிலை ஆகும் அதாவது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை இந்த காலநிலை வந்து தீர்மானிக்கப்படும் அந்த குறித்த பிரதேசத்தில் முப்பது வருடங்களாக வானிலை தரவுகள் ஆய்வு செய்து வெளிவிடப்படுகின்ற சூழல் நிலைமைதான் என்று சொல்லப்படும் காலநிலை என அழைக்கப்படும் அதன் அடிப்படையிலே விடையாக அமைவது ஏ கூற்றும் சி கூற்றும் ஆகும் எனவே விடை எனது ஐந்தாவது விடையாகும் மாணவர்களே அடுத்த வினாவை பாருங்கள் இலங்கைக்கு பருவ பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கின்ற காலப்பகுதியாக அமைவது முதலாவது விடையாக மார்ச் ஏப்ரல் இரண்டாவது விடையாக மே செப்டம்பர் மூன்றாவது விடையாக அக்டோபர் நவம்பர் நான்காவது விடையாக நவம்பர் டிசம்பர் ஐந்தாவதாக டிசம்பர் பிப்ரவரி அந்த வகையிலே பாருங்கள் வடகில் பருவ பேச்சு காற்று மழை கிடைக்கின்ற காலப்பகுதி பகுதி எதுவாக அமையும் டிசம்பர் பிப்ரவரியாக அமையும் அதாவது மார்ச் ஏப்ரல் என்பது என்ன முதலாம் மழைப்பெருவ மலை அதே போல மே செப்டம்பர் என்பது என்ன தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று மலை அதே போல அக்டோபர் நவம்பர் கால பகுதிகளில் என்ன மலை கிடைக்கும் இரண்டாம் இடைப்பருவ காற்று மலை அதே போல நவம்பர் டிசம்பரில் இலங்கைக்கு வந்து சூறாவளி கிடைக்கின்றது எனவே டிசம்பர் பிப்ரவரி கால பகுதியில் வடகிழ பருவப்பெயர்ச்சி காற்று மழையாகும் அதன் அடிப்படையில் வெளியாக அமைவதே ஐந்தாவது ஆகும் அடுத்த வினாவை பாருங்கள் மலைவீழ்ச்சி என்பது திறன்முகிலில் உள்ள ஐந்து மில்லி மீட்டரிலும் பெரிய விட்டமுள்ள பனிக்கட்டி பளிங்குகள் புவி மீது வீழ்தல் ஆகும் இரண்டாவது முகில்களில் உள்ள நீரின் பௌதீக நிலையானது ஆவி நிலையிலிருந்து திரவநிலை அடைகின்ற செயல்முறை ஆகும் அதேபோல மூன்றாவது விடியை பாருங்கள் பனிபடு நிலைக்கு கீழாக குளிர்ச்சி அடையும் நீராவி மூலமாக உருவாகின்றது நான்காவது விடியை பாருங்கள் நீரானது முகில்களில் இருந்து வெவ்வேறு வடிவங்களில் புவி மீது விழுதலாகும் ஐந்தாவது விடியை பாருங்கள் நீர்க்கவச்சி கருக்களை சூழ உள்ள நீர்மூலக்கூறுகள் திரள்வதால் தோன்றுவது ஆகும் அந்த வகையிலே மாணவர்களை பாருங்கள் முதலாவது விடை திறன் முகில்களில் உள்ள ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய விட்ட பெருமனை உள்ள பனிக்கட்டி பழங்குகள் புவி மீது வீழ்தல் என்பது ஆலங்கட்டி மலையாகும் அதே போல மூன்றாவது பாருங்கள் நிலைக்கு கீழாக குளிச்சடைகின்ற நீராவி மூலமாக உருவாவது பனியாகும் அதே போல நீரானது முகில்களில் இருந்து வெவ்வேறு வடிவங்களில் புவி மீது வீழுகின்ற செயற்பாடு என்னென்னு சொல்லப்படும் படிவு வீழ்ச்சி என அழைக்கப்படும் அதே போல மழைப்பனி என்பது நீர்க்கவர்ச்சி கவர்ச்சி உள்ள மூலக்கூறுகள் திரள்வதால் தோன்றுவது எனவே வெடியாக அமைவது இரண்டாவது முயல்களில் உள்ள நீர் பௌதீக நிலையானது ஆவி நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற செயற்பாடுதா மலைவீழ்ச்சி என்றது முயல்களில் உள்ள நீர் வந்து ஆவி நிலையிலிருந்து இருந்து நிலைக்கு மாறுகின்ற செயற்பாடாகும் ஒடுங்கல் முறை மூலமாக இது நிகழ்கின்றது எனவே மலைவீழ்ச்சி என்பது எது விடியாக அமைகின்றது இரண்டாவது ஆகும் சிந்தனை மாணவர்களே அந்த வகையில் விடையாக அமைவது இரண்டாவது அடுத்த வினாவை பாருங்கள் கோழிகளில் பாலியல் முதிர்ச்சியை துரிதப்படுத்தி முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணியாக அமைவது அதாவது பாருங்கள் முதலாவது வெப்பநிலை இரண்டாவது சாரீரப்பதன் ஒளியினுடைய தரம் ஒளி கிடைக்கும் கால அளவு மழை வீழ்ச்சி அதன் அடிப்படையில் வெளியாக அமைவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்கள் என்னென்று படிச்சு நீண்ட பகற்கால நீளம் உள்ளபோது கோழிகளில் வந்து இலிங்க முதிர்ச்சி துரிதப்படுத்தப்படும் முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தாங்களோ அதன் அடிப்படையில் விடியாக அமைவது நான்காவது ஒளிக்கால அளவு ஆகும் அடுத்த வினாவாக பாருங்கள் மாணவர்களே இங்கே மலைவீழ்ச்சி தொடர்பான கூற்றுக்களில் சரியானதாக அமைவது ஏ மலை வீழ்ச்சி குறைவடைவதால் மீன் விளைச்சல் குறைவடையும் பி கூற்று அதிகரித்த மலைவீழ்ச்சியால் நீர்நிலைகளில் அடையல் படிவதால் நீர் கொள்ளளவு அதிகரிக்கும் கழிமுக பிரதேசங்களில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் போது போசனை பொருட்களின் செறிவு குறைவடையும் இவற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுக்களாக அமைவது என்பது கேள்வி ஆகவே பாருங்கள் ஏ கூற்று சரியா பிழையா மலைவீழ்ச்சி குறைவடைவதால் மீன் விளைச்சல் குறைவடையும் தெரியும் அது சரி என்ன அதாவது மலை வீழ்ச்சி குறைவடைகின்ற போது நீர்நிலைகளில் நீர் வந்து ஆவியாகி போகும் நீர்நிலைகள் வெற்றுவதால் மாற்றம் அடையும் ஆகவே மீன் குடித்தொகை அங்கே குறைவடையும் மீன் விளைச்சல் வந்து குறைவடையும் எனவே அந்த கூற்று சரியாக அமைதிய ஒரு பாதகமான விளைவு மலைவீழ்ச்சியால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவாக அமையுமாக அந்த கூற்று சரி அடுத்த பி கூட்டை பாருங்கள் அதிகரித்த மலை வீழ்ச்சியினால் நீர்நிலைகளில் அடியல் படிவதால் நீர்கொள்ளளவு அதிகரிக்கும் அந்த கூற்று என்ன நீர்கொளவு அதிகரிக்குமா குறைவடையுமா நீர்கொள்ளளவு குறைவ அடியல்கள் வந்து பழிவடைவதன் காரணமாக நீர் குறைவடையும் எனவே பி கூற்று தவறானது அதே போல் கழிமுக பிரதேசங்களில் மலை வீழ்ச்சி அதிகரிக்கின்ற போது போசனை பொருட்களுடைய செறிவு என்ன செய்யும் அதிகரிக்கும் போசனை பொருட்கள் சரிவு அதிகரி டெல்டா பிரதேசங்கள் உங்களுக்கு தெரியும் டெல்டா பிரதேசம் நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன் முதலே டெல்டா பிரதேசம்ன்றது ஆறும் கடலும் கலக்கின்ற இடம் டெல்டா பிரதேசம் ஆகும் அப்போ இந்த டெல்டா பிரதேசங்களில் நான் முகத்துவார பிரதேசங்கள்னு சொல்லுவோம் இந்த மூகத்துவார பிரதேசங்களில் மலை வீழ்ச்சி அதிகரிப்பதன் காரணமாக போஷனைப் பொருட்களினுடைய சரிவு அதிகரிக்கும் ஆக போசனை பொருட்கள சரிவு அதிகரிக்கின்ற போது மீன்களுடைய குடித்தொகை வந்து அங்கே அதிகரிக்கும் எனவே மலைவீழ்ச்சி அதிகரிக்கின்ற போது போசனை பொருட்களுடைய செறிவு குறைவடையும் என்றது தவறானது இதன் அடிப்படையிலே இங்கே ஏ கூற்று மாத்திரமே சரியாக அமைகின்றது எனவே விடையாக அமைவது முதலாவது ஆகும் ஏ ஆகும் இதுவரைக்கும் மாணவர்களே உயிர் முறைமை தொழில்நுட்பவியல் பாடத்தினுடைய பன்னெண்டு முதலாவது தேர்ச்சி மட்டம் ஆகிய ஒன்று தசம் ஒன்று உயிர் முறைமைகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணிகள் தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதில் உள்ள சில பல்தேர்வு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுடன் கலந்துரையாடியுள்ளேன் இத்துடன் இந்த தேர்ச்சி மட்டம் நிறைவடைகின்றது முதலாவது ஆகிய உயிர் முறைமைகளுக்கு பொருத்தமான வானிலை நிபந்தனைகளுடைய இரண்டாவது தேர்ச்சி மட்டத்தை இன்னொரு நிகழ்ச்சியில் விரிவாக கலந்துரையாட உள்ளேன் அத்துடன் இன்றைய நிகழ்வில் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்